Hey guys, இன்னைக்கு ZBrush பேசிக்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ பேசிக்ஸில் என்னெல்லாம் கவர் பண்ண போகிறேன் அப்படின்னா, டாப்பில் இருக்க இந்த போர்ஷன்ஸ், எடிட், ட்ரா, மூவ், ஸ்கேல் அண்ட் ரொட்டேட், அப்புறம் ஒரு சின்ன டிப். அந்த டிப்பில் அது யூஸ் பண்ணால் உங்களுக்கு எல்லா கண்ட்ரோலையும், கண்ட்ரோலோட ஃபியூச்சர் என்னென்ன அப்படிங்கிற கைடு ஃபுல்லுமே அதிலே ஷோ ஆயிரும். ஸோ அதையும் சொல்லி கொடுத்துட்றேன். தென் ஃபஸ்ட்டு இப்போ எப்படி எடிட் பண்ணலாம், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள இன்செர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் சும்மா ஒரு பேசிக் பற்றி தான் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்பியர் எடுக்கலாம். ஷிஃப்ட் அமைக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது ஸ்ட்ரெயிட் ஆயிரும், அதாவது 90 டிகிரிக்கு மாறிடும். அதாவது ஸ்னாப், அதாவது 90, 180 டிகிரி, 270 டிகிரி, 360 டிகிரி ஸ்னாப்பிங் நடக்கும். ஸோ டக்குன்னு அந்த 90 டிகிரிக்கு மாறிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ண உடனே முடிச்சுக்கணும். திருப்பி ட்ராக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி செகண்ட் சர்க்கிள் ஃபார்ம் ஆயிரும். ஸோ திருப்பி எடிட் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் சர்க்கிளில் தான் எடிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எங்கேயுமே எடிட் இருக்காது, இங்கே இருக்குது நம்மளோட சர்க்கிள். ஸோ இந்த சர்க்கிள் வேஸ்ட்டு. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, கண்ட்ரோல் ப்ளஸ் என் கொடுத்தீங்க அப்படின்னா அது போயிடும். ஸோ நம்ம இந்த சர்க்கிளில் எடிட் பண்ணலாம். ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஸோ இது தேவையில்லை, எனக்கு இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் இந்த இடத்துல சென்டரில் இருக்கும், இனிஷியலைஸ் ZBrush அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பண்ண எல்லாமே டெல்டாயிரும், ஃபஸ்ட் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். தென் இப்போ ஸ்பியர் எடுக்கிறேன், ட்ராக் பண்ணுறேன், ஷிஃப்ட் அமைக்கிட்டோம்னா ஸ்னாப் டு 90 டிகிரியில் ஸ்னாப் ஆயிரும். தென் ஸ்ட்ரெயிட்டாக எடிட் போகணும். எடிட் போனதுக்கப்புறம் மேக் பாலி மெஷ் 3D. இதுக்கு போனதுக்கு அப்புறம் எடிட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுக்குறது என்னென்னா, மூவ் ப்ரஷ். இந்த மூவ் ப்ரஷில் நல்லா பார்த்துக்கோங்க, தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆ, இப்போ நான் ஒன்று இழுக்கிறேன்னா இதுதான் இந்த மூவ் ப்ரஷ். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இதில் வச்சோம் அப்படின்னா நம்ம இந்த மூவ் ப்ரஷ் எந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணோம் அப்படிங்கிறத டிடர்மைன் பண்ணும். ஸோ இந்த ஒயிட் சர்க்கிள் வந்துச்சு அப்படின்னா நம்ம இதை மூவ் பண்ணிக்கலாம். தென் இந்த இடத்துல வச்சு மூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹோல் ஷேப்பை டிஃப்ரெண்ட் ஷேப்பில் மூவ் பண்ணிக்கலாம். தென் இதில் ஷிஃப்ட் அமுக்கிட்டேன் அப்படின்னா, ஷிஃப்ட் அமுக்கினேன் அப்படின்னா ஸ்னாப் ஆகும். ஸோ தென் இந்த சைடில் இருந்து பண்ணோம் அப்படின்னா ஹாஃபாக கட் ஆகும். ஸோ கண்ட்ரோல் Z கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம பழைய ஷேப்புக்கு வந்துடும். தென் ஸ்கேலிங் அதில், அதுக்கப்புறம் இது க்ரீன் கலர் இருக்கிறதுனால இந்த ஒரு டைரெக்ஷன், டாப் வியூனால் இந்த டைரெக்ஷன், திஸ் வியூ அப்படின்னா இந்த டைரெக்ஷன். இந்த மாதிரி அதில் மூணு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கோம். இதே ZBrush 4R8 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 4R8 நெக்ஸ்ட்டு போகலாம். தென் ஸ்கேலிங் ஃபேக்டர் பார்ப்போம். ஸ்கேலிங் ஃபேக்டர் வந்து சென்டரில் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி மூவ் ஆகும். ஓகே, தென் இந்த எண்டில் பண்ணால் மட்டும், அதாவது இந்த சர்க்கிளில் மட்டும் பண்ணால் இந்த மாதிரி ஹோல் சர்ஃபேஸும் சிமெட்ரிக்காக அப்படி ஷ்ரிங்க் ஆகும் இல்லை எக்ஸ்பேண்ட் ஆகும், அது நம்ம கொடுக்குறத பொறுத்து. தென் இது பண்ணோம் அதே தான் சேம், பட் இந்த சைட்லேருந்து இதாகும். வித் இந்த ஒரு பாயிண்ட்டை டார்கெட் பண்ணி இது ஷ்ரிங்க் ஆகும், சாரி இந்த பாயிண்ட்டை டார்கெட் பண்ணி இந்த இடத்துலேருந்து இங்கே ஷ்ரிங்க் ஆகும். இந்த இடத்த நம்ம பண்ணோம் அப்படின்னா இதுவும் இதுவும் இந்த இடத்த டார்கெட் பண்ணி இந்த ரெண்டுமே ஷ்ரிங்க் ஆகும். ஸோ அதுதான். தென் ரொட்டேட் பார்ப்போம். ரொட்டேட் வந்து இதில் பக்காவாக சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். வேண்டாம், இதுக்கு பதில் நான் வேற ஓப்பன் பண்ணுறேன்.
இதுல ரொட்டேட் பண்ணோம். மேக் பாலிமெஷ் 3D தென் ரொட்டேட். இதுல ரொட்டேஷன் தெரியுதா? இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். தென் இப்போ பேசிக்காக நான் இந்த இடத்துல வந்து பாதி வந்து மேஸ்க் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி மேஸ்கிங் பண்ணலாம். மேஸ்கிங் எப்படி அண்டூ பண்ணோன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் இந்த இடத்துல ட்ராக் பண்ணுறோம்னா மேஸ்க் ஆஃப் ஆயிரும். இப்படி ட்ராக் பண்ணேன் அப்படின்னா மேஸ்க் ஆன் ஆகிடும். ரொட்டேட் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கு. ஓகே, எப்படியா இருந்துட்டு போட்டோம். தென் இப்போ மேஸ்க் ஆன் பண்ணுறேன். மேஸ்க் ஆன் பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எப்படின்னு பாருங்கள். கண்ட்ரோல் ப்ளஸ் ட்ராக், ட்ராக் பண்ணியாச்சு. இப்போ மேஸ்க் ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு ஸ்பேஸ் மட்டும்தான் ஆக்டிவேட்டாக இருக்கும். ஸோ அது மட்டும்தான் மூவ் ஆகும். மூவ் ஆகிறப்போ நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப் கிடைக்குதா? இந்த மாதிரி ஷேப்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான். தென் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த மூணு இது முடித்தாச்சு. இப்போ இன்டென்சிட்டி, ஜி ஆட், ஜி ஜப்பு, இந்த இது நமக்கு இப்போதைக்கு தேவையே கிடையாது. ஸோ இந்த மூணுக்கு வரேன். சீஸ்அப், ஜி இன்டென்சிட்டி, ஜி ஆட். இப்போ பாருங்கள், நான் அதுக்கு முன்னாடி ஜாமெட்ரியில் போயிட்டு டிவைடு கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ இதில் வந்து மேலே பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல 482 அப்படிங்கிறது வந்து பாலி கவுண்ட், அதாவது எத்தனை மெஷ் இது உள்ளே இருக்குது அப்படிங்கிற கவுண்ட்டு. இப்போ டிவைடு கொடுக்குறேன், அதுவே அப்படி டபுள் ஆகும், அதாவது மல்டிப்ளை ஆகிடும், ஸ்கொயரால் மல்டிப்ளை ஆகும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் திருப்பி டிவைட் கொடுத்தோம்னா அதுவே கூட்டிகிட்டே போகும். இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன், இந்த இடத்துல இப்படி வருதா? இதுக்கப்புறம் அடுத்த மெஷுக்கு போயிட்டு போனோம்னா இந்த இடம் கொஞ்சம் ஸ்மூத் ஆகிடும். நம்ம எடிட்டிங்கோட அக்யூரேசி வந்து அதிகமாகும். இப்போ தேர்ட் ஸ்பேஸ் போகிறேன் அப்படின்னா இன்னும் அக்யூரேட் ஆகுது. ஃபோர்த் ஸ்பேஸ் போகிறேன்னா இன்னும் அக்யூரேட் ஆகுது. அதே ஃபிஃப்த் ஸ்பேஸ் போனால் இன்னும் அக்யூரேட் ஆகும். இப்படி அக்யூரேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். பட் நம்ம பாலி கவுண்ட் வந்து கூட்டிகிட்டே இருக்கும். ஸோ இந்த பாலி கவுண்ட் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே தாண்டிடுச்சு அப்படின்னா நம்மளோட கம்ப்யூட்டர் வந்து ஹேங் ஆகும். ஸோ அந்த இதை ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, அது வரப்போகிற கிளாஸில் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போதைக்கு நம்ம இதில் வந்து பாலி கவுண்ட் இதெல்லாம் கம்மி தான். ஸோ இது பற்றி பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட நம்ம 10 மில்லியன் வரை யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய யூஸ் பண்ணலாம், பட் கம்ப்யூட்டர் தாங்காது. தென் இப்போதைக்கு இது போதும். இந்த இதில் நம்ம என்னென்னாலும் எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது உள்ளே போயிட்டு எல்லா ப்ரஷ்ஷையும் யூஸ் பண்ணி பார்க்கணும். இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஜி ஆட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பண்ணுறதுக்கு மேலே ஆப்ஜெக்ட் மேலே ஆட் ஆகிட்டே போகும். சி சப்பு கொடுத்தோம் அப்படின்னா பண்ணுறதுக்கு சப்ராக்ட் பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்டென்சிட்டியை கூட்டுறேன் அப்படின்னா டெப்த் இதை விட இது அதிகமாக இருக்கும். தென் இதை ஆட் கொடுக்குறேன் பாருங்கள், இதோட டெப்த்தும் இதோட டெப்த்துக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியுதா? இந்த மாதிரி இன்டென்சிட்டியை கூட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரா சைஸ் வந்து நம்ம கூட்டிக்கலாம். இந்த ஃபோக்கல் ஷிஃப்ட் அப்படிங்கிறது வந்து சர்க்கிள்குள்ளே ஒரு சர்க்கிள் இருக்குதா, அந்த சர்க்கிளோட ஃபோக்கல் ஷிஃப்ட் தான். இப்போவும் ஃபோக்கல் ஷிஃப்ட்டை நான் -75 வைக்கிறேன் அப்படின்னா இவ்வளோ பெருசாக வருது. ஃபோக்கல் ஷிஃப்ட்டை ரொம்ப மைன்யூட்டாக வைக்கிறேன் அப்படின்னா ரொம்ப ஷார்ப் எட்ஜாக வரும். ஷார்ப் எட்ஜாக ஒரு நல்ல ஸ்பேஸ் எடுத்துக்குவோம். இப்போ இந்த இடத்துல ஷார்ப் எட்ஜாக வருது. இப்போ ஃபோக்கல் ஷிஃப்டை இந்த மாதிரி வைக்கிறேன் அப்படின்னா, அதாவது சென்டரில் இருக்கிற சர்க்கிள் எவ்வளோ பெருசு இருக்குதோ அதுக்கு ஏற்றாப்புல தான் நம்ம
ட்ரா பண்ணுற பேட்டர்ன் ஒர்க் ஆகும். இதுதான் அந்த ஃபோகஸ் ஷிஃப்ட் அண்ட் எவ்ரி திங். இந்த ட்ரா பேலட்டை வந்து திருப்பி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸ்பேஸ் பார் தட்டினா கூட இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், அதில் கூட நம்ம யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் ஃப்ரேம் கொடுத்தேன் அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட் எதுவோ அது கரெக்டாக ஃப்ரேமுக்குள்ளே அசம்பிள் ஆகிடும். தென் இன்னொரு ஒரு சின்ன ட்ரிக் என்னென்னா, அதாவது கண்ட்ரோல் பண்ணி மேஸ்க் பண்ணலாம், இல்லை இப்படி ட்ராக் பண்ணாலும் மேஸ்க் பண்ண முடியும். ஸோ மேஸ்கை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அவுட் சைடில் போயிட்டு கண்ட்ரோல் இந்த மாதிரி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா டிசெலக்ட் ஆகிடும். தென் ஷிஃப்ட் அமுக்குனா ஸ்னாப் ஆகும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். தென் ஆல்ட் அமுக்கிட்டு ட்ரா பண்ணேன் அப்படின்னா சி ஜப்பா ஆக்டிவேட் ஆகும். அதாவது ஆல்ட்னா ஆப்போசிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசிம் பண்ணிக்கோங்க. இப்போ சி ஜப்பில் இருந்துட்டு ஆல்ட் அமுக்கி பண்ணேன் அப்படின்னா சி ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒன்று. தென் அடுத்து வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃப்ளோர் ஃப்ளோர் பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் எடுக்கிறேன். தென் பெர்ஸ்பெக்டிவ் பற்றி சொல்லிடுறேன். பெர்ஸ்பெக்டிவ் பற்றி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எங்கே பார்க்குறோமோ அதுக்கு ஏற்றாப்புல தெரியும், அதான் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ பெர்ஸ்பெக்டிவ் வச்சு இது சொல்லிக் கொடுக்குற கரெக்டாக இருக்காது, அதுக்கு பதில் வேறு ஒன்று சொல்கிறேன். பெர்ஸ்பெக்டிவ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஆப்ஜெக்ட் எடுப்போம். இவனை எடுக்கிறேன், எர்த்குவேக். எர்த்குவேக். இப்போ இவன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிறான், பெர்ஸ்பெக்டிவ் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அதாவது நம்ம பார்க்குற வியூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தென் இப்போ பெர்ஸ்பெக்டிவோட டெஃபினிஷன் என்ன அப்படின்ட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இதில் கர்சரை ஓ வச்சுட்டு ஜஸ்ட் ஹிட் கண்ட்ரோல், கண்ட்ரோலை மட்டும் ஹிட் பண்ணால் போதும், பெர்ஸ்பெக்டிவோட டெஃபினிஷன் உங்களுக்கு கிடச்சிடும். பெர்ஸ்பெக்டிவோட டெஃபினிஷன் உங்களுக்கு கிடச்சிடும். தென் இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, குயிக் சேவ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து இப்போ கரண்ட் போகிற மாதிரியோ எந்த மாதிரி இருந்துச்சுனாலும் டக்குன்னு குயிக் சேவ் கொடுத்தா சேவ் ஆகிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பாலி கவுண்ட்டை பாருங்கள், 3.15 மில்லியன் டோட்டல் பாலி கவுண்ட். பட் இதில் சப்டிவிஷன்ஸ் நிறையா இருக்குது, ஐ தனியாக இருக்குது, மவுத் தனியாக இருக்குது, எல்லாமே தனித்தனியாக இருக்குது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய டார்க் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ளோர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளோர் வந்து ஓகே. இப்போ கண்ட்ரோல் அமைக்கிட்டு கிளிக் பண்ணி கண்ட்ரோலை ரிலீஸ் பண்ணிட்டு இப்படி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். தென் கிளிக் பண்ணி ஏதாவது ஏதாவது ஒரு ஸ்பேஸில் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண முடியாது, பிகாஸ் இது வந்து ஒர்க் ஸ்பேஸ்க்கு மேலே போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் அவுட் சைடில் தான் இருக்குது, இந்த இடத்துல கிளிக் பண்ணி கூட நான் ரொட்டேட் பண்ணலாம். பட் இந்த இடத்துல கிளிக் பண்ணி என்னால் ரொட்டேட் பண்ண முடியாது, அதான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். ஸோ அதையும் கற்று வச்சுக்கோங்க. தென் ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா அது உள்ளே வந்துடும். தென் இது மூலமாக ரொட்டேட் பண்ணலாம். பாலி ஃப்ரேம், பாலி ஃப்ரேம் தானே, பாலி ஃப்ரேம். பாலி ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா இதில் ஓவர் ஃப்ரேமும் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல போயிட்டு இது சப்டிவிஷன் 6 இருக்கு, நான் இதுக்கு மேலே சப்டிவிஷன் பண்ணேம்னா இந்த ஓவர் ஸ்கொயரும் மல்டிப்ளை ஆகிடும். இதுதான் அந்த பாலி கவுண்ட். ஓகேவா? தென் இது தேவையில்லை, இது சொல்லியாச்சு. தென் ஸோ ஓகே, நான் சொன்னது என்ன அப்படின்னா இதில் ஓவர் ப்ரெஷ்ஷாக இருக்கும், ஓவர் ப்ரெஷ்ஷாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இன்சர்ட் சிலிண்டர் இதில் வந்து ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், அது என்னன்னு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்னேக் ஹூக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். கர்வ் டியூபு நிறைய இருக்குது. ஸோ இது இது என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். ஐயோ
என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதை திருப்பி உங்களுக்கு திருப்பி எடிட் பண்ணி காமிக்கணும்னா எடிட் பண்ணி காமிக்கிறேன். ஸ்பெசிஃபிக்காக என்ன ப்ரெஷ்லாம் யூஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் எடிட் பண்ணி காமிப்பேன். மேக்ஸிமம் நம்ம மூவ் ப்ரெஷ் யூஸ் பண்ணுவோம். மூவ் ப்ரெஷ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மூவ் ப்ரெஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரக்டர் ஸ்கல்ப்டிங்க்கு மூவ் ப்ரெஷ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ மூவ் ப்ரெஷ் ரொம்ப 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 தேவை. அதுக்கப்புறம் ஓகே காய்ஸ், இதுதான் ஃபைனல் வீடியோ. சாரி, இதுதான் இன்னைக்குரிய வீடியோ. ஸோ இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன அசைன்மெண்ட்டை முடிச்சு பாருங்கள். இதில் இருக்க எல்லா ப்ரெஷ்ஷோட ப்ரெஷஸையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு அப்போ தான் தெரியும். ஸோ ப்ரெஷஸ்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரோக்ஸ், ஆல்ஃபா, டெக்ஸ்சர் பற்றி நெக்ஸ்ட் வீடியோ, அதுக்கப்புறம் இந்த சைடு டூல் பேலட்ஸில் பற்றி எதுவும் சொல்லணும் அப்படின்னா சொல்கிறேன். தென் இமேஜ் ரெஃபரன்ஸ் பற்றி ஒன்று ரெண்டு பேர் கேட்டிருந்தீங்க, அதை பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இந்த வீடியோ எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இது அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாமா வேண்டாமா அப்படின்ட்டு எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசை. பட் உங்களோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த ரெஸ்பான்ஸ் அண்ட் சப்போர்ட். பாய். 400 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய்.